வாழ்ந்த வளத்துடன் அம்மா ஸ்ரீனிவாசன். இன்னைக்கு வந்து ஆச்சியோட தான் முதல் பரோட்டா பார்த்தோம். இப்போ வந்து கேப்பையில அடை பண்றாங்க. கேப்பையில ரொட்டி பண்றாங்க. அடை அடையும் அடை ஊத்துவோம், ரொட்டி தட்டுறது கேப்பையில பண்றாங்க. ரொட்டி ரொம்ப நல்லா இருக்கு. அதுவும் எப்படின்றது பாக்கலாம். ஆச்சி சொல்லிக்கிட்டே பண்ணுங்க. கொஞ்சம் ஜீனி போட்டுக்கலாம். இந்த மாவு எவ்வளவுன்னு சொல்லி சொல்றாச்சு? இது மாவு வந்து ஒரு ரெண்டு கப் அளவு ஊத்தி, ரெண்டு கப் மாவுங்க, ரெண்டு ஆளாக்குன்னு வச்சுக்கோங்க. ரெண்டு ஆளாக்கு மாவு, அது கேப்ப மாவு. அதுல கொஞ்சம் தயிர் போட்டுக்கலாம். அதுல இந்த வெங்காயம் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயங்க, சின்ன வெங்காயம் தான் வெட்டி வச்சிருக்காங்க. அதுல இந்த பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். அதில் கொஞ்சம் மல்லித்தலை, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டுக்கலாம். கருவேப்பிலை மல்லித்தலை எல்லாமே பொடியாக தான் வெட்டி வச்சுருக்காங்க. ஆமாம். இந்த தக்காளி, ஒரு தக்காளி அதை அப்படியே கசக்கி விட்டு பொடியாக தான் வெட்டியிருக்காங்க. ஆனால் அது கொஞ்சம் பிசைஞ்சு விட்டுறாங்க. இதை எப்படி எந்த பதத்தில் பிசைவீங்க? நம்ம சும்மா சப்பாத்தி இதில் தட்டை தானே போடுறோம். தோசைக்கல்ல, தோசைக்கல்ல தட்டுறதெல்லாம் வந்து சப்பாத்தி பதத்து, சப்பாத்தி பிசையணும். இதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும். உப்பு போட்டுக்கணும், சர்க்கரை, உப்பு சர்க்கரை ரெண்டும் போட்டுக்கணும். இப்போ கொஞ்சம் தேங்காய் எவ்வளோ ஆச்சு? ரெண்டு அளவுக்கு மாவுக்கு தேங்காய் ரெண்டு அளவுக்கு ஒரு அரை முடி, முக்கால் முடி, அரை மூடி போட்டீங்கன்னாவே கரெக்டாகுங்க. இன்னும் வேணும்னா உங்களுக்கு டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி போட்டுக்கலாம். நீங்கள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஜாஸ்தி போட்டுக்கலாம். சக்கரை தெரியும். இப்போ உப்பு கொஞ்சம் போடுறாங்க. ஏற்கனவே போட்டிருக்காங்க உப்பு, அது பத்தலே கொஞ்சம் உப்பு போடுறாங்க. சர்க்கரையும் கொஞ்சம் போட்டிருக்காங்க. அதில் வந்து ரெண்டு அளவுக்கு எத்தனை வருது? ரெண்டு ஏழு பீஸ் வருது. ஏழு ரொட்டி வரும் கேப்ப ரொட்டிக்கு. இனி போடுவோம் பார்க்கலாம். நெய் ஊற்றிக்கிறாங்க. நெய்யில் தான் தட்டுறேன். ஆ, அது கல்லுலேயே தட்டிடுறாங்க. அப்படி ஆச்சு. சூடு ஏற ஏற கல்லில் தட்ட முடியுமா? ஆ, தட்டலாம். அதான் கம்மியாக தான் வச்சுருக்கேன். அதெல்லாம் தட்டலாம். கல்லில் லைட்டாக சூ சின்னதாகவே வச்சுருக்காங்க அடுப்பை. சூடு ஏற ஏறவும் தட்டலாம்னு சொல்கிறாங்க கல்லுலேயே. வேக எவ்வளோ நேரம்? வேக என்ன, ஒரு ரெண்டு ரொம்ப தீய கூட்ட முடியாது. கூட்டினா கருகி போயிடும், உள்ள மாவாக இருக்கும். கொஞ்சம் ஒரு என்ன சொல்கிறது, கொஞ்சம் நார்மலாக வேக வச்சு தான். ஆமாம், நல்லா வேக வச்சு எடுக்கணும். கொஞ்சம் நார்மலில் தான் வச்சுக்கணும். நெய் ஆச்சி கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கிறாங்க. உங்களுக்கு தேவைப்பட்டதை நீங்கள் படிக்கலாம். எண்ணெய் கூட ஊற்றலாம். இல்லாச்சி ஊற்றலாம். எண்ணெய் கூட ஊற்றிக்கலாங்க. ஆனால் நெய் தான் டேஸ்ட் ரொம்ப நல்லா பண்ணுறாங்க. குழந்தைங்களுக்கு நெய் ஊற்றி கொடுத்தீங்கன்னா தான் சாப்பிடுவாங்க. இப்படி மெதுவாங்க, சின்னதுலேயே வச்சு வேக வைக்கிறாங்க ஆச்சி. ரொம்ப லேசாக தான் இருந்தது, கொஞ்சம் ஓரளவுக்கு கனமாக தான் தட்டுறாங்க. பெருசாக மட்டும் அடுப்பை வச்சிடக்கூடாது, சின்னதுலேயே வச்சு வேக வைக்கணும். இப்போ கேப்ப ரொட்டி ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஆயிடுச்சுங்க. இதுக்கு வந்து என்னென்ன ஆச்சு தொட்டு சாப்பிடலாம்? இதுக்கு வச்சு வந்து ஒரு கார சட்னி வச்சுக்கலாம். அது ரொம்ப நல்லா இருக்கும். தக்காளி பழம், மிளகாய் எல்லாம் போட்டு கார சட்னி வச்சுட்டா ரொம்ப நல்லா இருக்கும் போட்டுக்கிறதுக்கு. அது மாதிரி தக்காளி சட்னியும் ரொம்ப நல்லா இருக்கு, பார்த்தாவே தெரியுது. இதுல அது பச்சையும் சிகப்பும் உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல. பச்சையும் சிகப்பும் தக்காளி நல்லா தெரியுது. தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் தெரியுது. வெங்காயம் தெரியல, மல்லித்தலை எல்லாமே நல்லா தெரியுது. இந்த பாருங்க, பயங்கர டேஸ்ட், ரொம்ப நல்லா இருக்குங்க. சும்மா கூட சாப்பிடலாங்க, ரொம்ப நல்லா இருக்கு. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கட்டாயம் சொல்லுங்க. சொல்லுங்க எப்படி இருக்குன்றத சொல்லுங்க. ஆச்சியும் சொல்லிடுவாங்க. சொல்லுங்க ஆச்சி. பாருங்கப்பா, நான் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கப்பா. ரொம்ப நல்லா இருக்குங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, ரொம்ப நல்லது. வீட்லயே பண்ணி கொடுத்துருங்க. பண்ணி கொடுத்தீங்கன்னா ஹோட்டல்ல சாங்கிறதோட இது சாப்பிட்றது ரொம்ப நல்லா இருக்கும். ஹெல்த் இன்னும் ஜீரண சக்தியும் ஜாஸ்தியா இருக்குங்க இது சாப்பிட்டா. அதனால பண்ணி பார்த்து கட்டாயம் கமெண்ட்ல எனக்கு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. வாழ்க வளத்துடன்.